கோவை மாவட்டத்தில் அரசு ஊழியராக இருந்தாலும் கூட சாதியை காரணம் காட்டி காலில் விழச் செய்த ஒரு சம்பவமும் உலக அரங்கில் நம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய வீராங்கனைகளை அவர்களின் சாதியை காரணம் காட்டி அவதூறு பரப்புவது போன்ற இந்த இரு நிகழ்வுகள் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தியிருக்கு. மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் போய் தண்ணி எடுத்துடா போடா குடிக்கிறது. வந்தா உங்களுக்கு தண்ணி கூட கொடுப்பாங்க. டேய் உனக்கு என்ன தேவலாத வேலை, நீ போய் எடுத்துட்டு வந்துருந்தா அவன் போறான் அக்கங்கிட்ட கூட. அதான் சொல் இதென்னப்பா இவ்வளோ அழுக்கா இருக்கு, இது எப்படி குடிக்க முடியும்? இந்தா போய் நல்ல தண்ணியை மோந்துட்டு வா. ம், மாமா நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும், அதுக்கு தான் ஒரு வழி வச்சிருக்கேன். இரு. ஆ, இந்தா முன்னோட பரவாயில்ல, இப்போ குடி. இப்பயும் அழகாக தானே பாருக்கு, இது எப்படி குடிக்க முடியும்? இந்தா இப்போ சுத்தமாயிடுச்சு, இப்போ குடி. காலோ என்ன பண்ணுறீங்க? இருமாமா, அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? இந்தாமாமா முன்னே விட இப்போ பரவாயில்ல, இப்போ குடி. மாட்டு மூத்திர மாதிரி இருக்கு. முன்னே விட பரவாயில்லன்னா நல்ல தண்ணி ஆயிடுமே அது. தானே ஜோக் காட்டுறீங்களா எனக்கு? தானே பார்த்தா கேன புண்ட மாதிரியா இருக்கு. முன்ன விட பரவாயில்ல, அதுக்கு நீ இது சுத்தமானது இல்லைன்னு சொல்ல வர அதானே? சாதி வெறியும் மதத்து வெறியும் நாங்கள் எழுத்து பேசும்போதெல்லாம் முன்னாடி இருந்ததை விட இப்போலாம் எவ்வளோ பரவாயில்லப்பான்னு சொல்கிறீங்களே, அது மட்டும் எந்த விதத்துலையா நியாயம்? இப்போ புரியுதா நம்ம போராட்டணும் முடியலன்ட்டு? கழிவறைய கையால் கழுவுற ஒரு ஜாதியும் கல்லை பாலால் கழுவுற ஒரு ஜாதியும் இங்கே இருக்கிறவருக்கு எதுவுமே மாறாது. சூப்பராக சொன்னீங்க மாப்பிள்ள, நூற்றுல ஒரு வார்த்தை சொன்னாலும் சாதி வெறி நீங்கள் சூத்தில் வர மாதிரி சொன்னீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். என்னடா மாமா சொத்துலையும் எரிச்சு போல. அப்புறம் மாப்பிள, மாப்பிள கிளம்புறேன், இருக்க மாட்டான் புரிய மாப்பிள. நல்லது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளில் பயின்றவர்களுக்கான பணி நியமன ஆணையை சென்னை பசுமை வழிச்சாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். ஊரிலே இருக்கும் மக்களுக்கும் கோவிலிலே இனி பெருமான் இல்லை, அவனை ஆவாகனம் செய்து கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது பெருமானை திருக்கோவிலிருந்து ஆவாகனம் செய்து எழுந்தருளப் பண்ணி கொண்டு சென்று விட்டால் நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாகும், கொடியவர்களின் ஆதிக்கத்தை குறைக்க முடியும், ஒரு வழிவகுக்கும். அது லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? உன் அரசியல யார்ட்ட பண்ற? ஓ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி.